விரைவு செய்திகள். தீபாவளி பண்டிகை நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் தலைநகர் தில்லி உள்ளிட்ட பல இடங்களில் நேற்றிரவும் இன்று அதிகாலையும் புகை மூட்டத்துடன் பனி சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். பட்டாசுகள் வெடிக்க கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டாலும் பட்டாசு வெடித்ததனால் ஏற்பட்ட புகை மூட்டத்துடன் பனியும் சூழ்ந்து கொண்டது. சென்னையிலும் நேற்றிரவும் இன்று அதிகாலையும் புகை மூட்டத்துடன் கூடிய பனி நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். சென்னை பெருநகரில் முகக்கவசம் அணியாமல் வெளியே வந்த 410 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 82,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிக்கிறார்களா என அதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர். இதில் முகக்கவசம் அணியாமல் வந்த 410 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுவரையில் முகக்கவசம் அணியாமல் சென்றது தொடர்பாக 56,027 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1,12,500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்ததாக கடந்த 3 மாதங்களில் 11,077 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே முழுமையான விபத்து இல்லா நிலையை ஏற்படுத்த முடியும் என்றும் போக்குவரத்து காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சத்தியமங்கலம் மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் 1,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மல்லிகைப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு பறிக்கப்படும் பூக்கள் சத்தியமங்கலம் மலர்கள் உற்பத்தியாளர்களின் சங்கம் மூலம் மலர் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக 1 கிலோ மல்லிகைப்பூ 400 முதல் 500 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 1 கிலோ 2,135 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.